நீ திருப்பு. ஐ ராணி நிறுத்து, செல்வத்துக்காக அஞ்சு. டேய் என்ன கல்யாணம் நடக்குது, மொய் எழுதுற. சும்மா இருடா, வெளியே அஞ்சு. நான் அஞ்சு வெளியே வெளியே. எல்ரா இன்னொரு அஞ்சு. ஐயோ என்னடா, காசு இல்லையே. அப்ப விட்டுரு. நான் மானசன், சட்டையை வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது, எங்க அப்பா கோம்பளத்தை வச்சு ஆடி இருக்காரு. இந்தா வெளியே. நிறுத்து, நானும் மானசன், நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே நிறுத்து, கொஞ்சேறி என் ட்ரௌசர் வைக்கிறேன். உனக்கு இல்லாத எனக்கு என்ன, சேர்ந்து ஒன்னா அழிவோம். நானும் என் வேஷ்டி வைக்கிறேன், போடு. அந்த நோண்டு நோண்டான், யாராவது உயிரோடு பதைக்க போறானா? ஐயா கிட்டி புள்ள ஆட்டம் வேண்டாம். நமக்கு இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாரமா நினைக்காதீங்கடா. உரங்கல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை. ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதான்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பார் பையன், கற்பனங்கிற பேர கவாஸ்கர் மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இது முழுசா கத்துக்கிறவனாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தலங்கிற பேர முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். ஏய் அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் கிட்டும் கா. ஏய் அழகுற அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத. ஆமா இவங்க மூஞ்சி கௌரவம் வர அடிச்சு இந்த ஆடு. சரி நீங்க எல்லாம் போகடா. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சுரிந்தார், தேய்த்தார். நிதானமாக புள்ளை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆல்வேஸ் ஓகே, அங்க எப்படி? வெள்ளக்குமார் பிஞ்சு போயிடுவாமா? இங்க என்ன வேற வாங்கிறது? ஏன்டா வீண்மம் பழத்துக்கிட்ட? நீ ஆடுறா. கொல கொலையா முந்திரிக்கா. அழகான முறையில தண்டை கீழே வைத்து விரைவாக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டு விட்டது. விஜயனிடம் தண்டை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்டக்க மண்டக ஆயிரும். ஏய் அடிச்சு போடாதடா, பிரச்சனை ஏறா. சும்மாடா, என்னங்க நீ தகராறு பண்றீங்க? வாங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்பு குறீங்களே, வெக்கமா இல்ல? ஏய் அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா, அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரேடி சொல்றீங்க? யோ இத பாரு, பாடி படினா வாய பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. உடவகாரன் மகடா, நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. போ, நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இல்லடா அவளுக்கு அஞ்சு பேர் இருக்காளுக. நீ சும்மாடா, இவளை இப்படியே விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். விடுங்கடி, அவன் என்ன பண்றான்னு பாத்துல. மறுபடியும் அவ வேணா நாக்க இழுத்து சாத்துருவாமா. சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நியாயமா வேதநாயகம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா? கரை இருக்காதே. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவனம் இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்கலாம். ஏய் திருடி திங்கறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல. விரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த, உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம். ஏன்டா முத்தவக, என்னடா இன்னைக்கு யாரா கோழியை கூவ வைக்கிறது? நம்ம விஜயன் தான். என்னது? ஆமா நேத்து ஏமாற முடிஞ்சு வச்சு இன்னைக்கு ஓமர தானே. சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. ஏய் நீங்க எல்லாம் இங்க இருங்க, நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. என்ன ஏண்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியார் பாத்துட்டாருன்னா? பாத்தா என்ன, கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல தான். எங்க ஒண்டி ஒண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியான், எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான். என்ன கோழி கத்தவே இல்ல? இந்த கோழி கத்தாரு. பேசுது.
அதுவும் தூய தமிழ்ல, தமிழ் கோழியா? வாத்தியாரு, ஐயோ நான் இல்ல, என்ன சார் கோழி குண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் குண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நான் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே, உனக்கு என்ன திமிர் இருந்தா டெய்லி கோழிய நறுத்திக்கிட்டு போயிருச்சு நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேலை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, இல்லைன்னா நான் கூட இந்த கோழிய நரிதான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிகிட்ட இருந்து கோழிய காப்பாத்தத்தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். முடியாது சார், நான் போறேன். நல்லது, அடே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வாடா வா, காட்டி கொடுத்துட்டே இல்ல இரு, உன கவனிச்சுக்கிறேன். ஏய், மூடி இருந்தா உடனே திறந்து பாத்துருவியா? குட்டி சோதரன் நிக்கிறதெல்லாம் இங்க நிக்குதுங்க. ஏய் வாய முடியுது, பேசாம வா. அதெல்லாம் என்னால முடியாது. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், எங்கெல்லாம் பண்ணிரு கிடையாதா? நாங்க எருமைகளுக்கு எல்லாம் பன்னீர் தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமை நான் வாயை கிழிச்சு விடுவேன். என்ன கிண்டலா, கல்யாண விடச்சன பாக்குறோம். இல்லன்னா கழுத்தை வாங்கிடுவீங்களா? பாக்கலாமா? பாக்கலாமா? பண்ணனு ஒன்ற எம கண்டா சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கலாம். வாங்க, இவன் சொல்றதுக்கா விட்டுட்டு போறோம். வாங்கடா சாப்பிடலாம், வாடா நீ வாய. விஜயா, ஒரு வாரம் சாப்பிடணும். ஆமா, எனக்கு ரெண்டு தாமா. உனக்கு என்ன கண்ணு போட்டையா? எனக்கு வச்சா போற வைமா? ஆமாமா, அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர் வயசையே பாருங்க. என் வயிறே அப்படித்தாங்க. ஏண்டா, நான் முதல் பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு மூணாவது பந்தியா? எந்திரிக்கிறான் உங்க சில பேர் சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, போய் சொல்றாங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவ வகுத்துல அடிக்கிறாளே? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு ரெண்டு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல? நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷம் ஆச்சே. என்ன அப்படி அலையிறீங்களோ? பாத்து பேசு. டேய், இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். நான் வரல போடா. அப்ப நீங்க சாப்பிட, நான் போறேன். டேய், ஜிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ, எங்க இந்த ஜிலேபியை காண? நான் தான் சாப்பிட்டேன். நீ தலைவரது போதும், போடியா சீட்டை போடியா. நானும் வரேன்டா. வேணா வேணா, நேத்தே கடை வச்சுட்டு பேச போயிடு. டேய், இவன் ஆட்ட முடிய போறே. அப்படின்னா நான் வரல. அப்ப நானும் வரல சொன்ன. இத உணர்ச்சி வசப்பட்ட, உணர்ச்சி வசப்பட்டியா? ஏன்டா அடிச்ச? நானும் உணர்ச்சி வசப்பட்டேன். ஏய் விஜயா வரேன்டா. டேய் விஜயா, இங்க வாடா. சந்தைக்கு போனியே, பொறி உருண்டை வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டியே, அதை வச்சுட்டு வா. ஒரு கை குறையுது. நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. எங்களுக்கு தெரியாம என்னடா பெரிய வேலை? வாடா. ஏதோ வேலை, வரல ஆள விடுங்களே. சரி. டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த வாயாடி லட்சுமி இருக்காள, அது அந்த பத்திரக்கடைக்காரன் பொண்ணு. இந்த ஊரை காலி விட்டு போயிட்டாங்க. ஊரை காலி விட்டு போயிட்டாங்களா? எப்படா? எஸ் நோ, இப்பதான் கடைசி பஸ் பிடிக்க போறாங்க. அவங்க தான் கடைசி பஸ் பிடிக்க போறாங்க. இவன் எந்த பஸ் பிடிக்க போறான்? லாஸ்ட் பஸ்ஸா இருக்கும். எங்கடா ரெண்டு ரூபாய்? இவன் திருடிட்டான். இந்த வயசுல திருடுறியா? யாரும் அடிச்சா அவன் குடிச்சிட்டான். வருமான வாடகைக்கு விடப்படும் எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சு, ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே. வாடகைக்கு விடப்படும் கீழே ஒரு பொண்ணு. என்ன வாடகைக்கா? பார்த்தா தெரியல, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பேர் என்ன? வெள்ளையம்மா. வெள்ளையம்மாவா? என்ன தேடுறீங்க? இல்ல, கட்டபொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும், அதே மாதிரி நீயும் வெள்ளையம்மா வச்சா மாடு இருக்கான்னு தேடி பார்த்தேன்.
இல்ல. எவ்வளவு வாடகை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுனால தானே கேக்குறேன். என்ன வாடகை? 30 ரூபாய். வரார் விலை போட்டிருக்கு. ஆமா. ஒன்னாம் கிளாஸ்ல சேர முடியுமான்னு வயசாகி போச்சு, சேர முடியாது. அது என்ன தலையெல்லாம் விளக்க மரம் இருக்கு? இல்லையே, நல்லா தானே இருக்கு. என் தலையில இல்ல, உங்க தலையில. அடிச்சத பாத்துட்டியா? பாத்தனே. இரு, பாக்கெட்ல பாதி விளக்க மரம் இருக்குச்ச. இந்த நிகழ்ச்சி யார்கிட்டயும் சொல்லிடாத. ஆண்டவா, அந்த பொண்ணு தினம் இவரை விளக்க மாத்தால அடிக்கணும். எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும். இவ வருமானம் விளக்க மாத்தல இருக்கு. பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும். அப்பா அம்மா மட்டும் இல்ல, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும். சார், தெய்வம் பொடியெல்லாம் போடுமா சார்? உட்காரா. வேதனாயகம் யாரு? சார், நீங்கதான். ஆமா, மறந்துட்டேன். இது வேதனாயகம் யாரு? நான் தான் சார். விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? தெரியாது சார். பெஞ்சுமலை யாரு நல்ற? ஒரே வாத்தியாரும் படிக்கிறீங்க. சத்தம் போட்டீங்க, வாய கிழிச்சிருவேன். நீங்க எல்லாம் படிச்சு பெரிய மனுஷனா ஆகணும் சார். என்னடா உட்காரலாமா சார்? நில்றா. நேத்து உங்க வீட்டுல துணி துவைச்சு போட்டதுக்கு பாஸ்போர்ட்ன்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, 4 பேருக்கு முன்னால அசிங்கப்படுத்திட்டானே. உட்காரு. 1 மாசத்துக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு வரவேணா, லீவு ஆனா பாஸ். பாரு, நான் இப்ப ஒரு கேள்வி கேப்பேன், எல்லாரும் டான் டான்னு பதில் சொல்லணும். இந்தியாவின் பிரதம மந்திரி யார்? டான் டான். டேய், ஒரு உதாரணத்துக்கு டான் டான்னு சொன்னா இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? நான் இல்ல சார். ஐயோ, கிழிஞ்சது போ. டேய், ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லைன்னா உதவாங்க வேணும். இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? ராஜீவ் காந்தி. வெரி குட். ஜனாதிபதி யாரு? வெங்கட்ராமன். வெரி குட். நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிருவே.